அந்த போலீஸ்காரன் உன்னை கேவலமா திட்டிட்டு போயிருப்பானே. அத அங்கே நின்னு கண் குளிர பாத்துட்டு வந்திருப்பேன். அதுக்குள்ள எனக்கு ஒரு அவசர வேலை வந்துருச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். அக்கா, அந்த அவசர வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் ஆளை கையும் களவுமா பிடிக்கணுமே. அந்த வேலை தான். ஐஸ்வர்யா சின்ன தம்பி கையில தாயத்து கட்டினப்பவே எனக்கு பொறி தட்டுச்சு. வெளியில எங்கேயுமே போகாத ஐஸ்வர்யா கையில தாயத்து எப்படி வந்துச்சு? யாரு உனக்கு கொடுத்ததுன்னு ஐஸ்வர்யா கிட்டயே கேட்டேன். அவ பாவம் ஆளு சீதாவை கை காட்டினா. அந்த நிமிஷமே உன்னோட மொத்த மாஸ்டர் பிளானும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அப்பவே இவளை செம்மத்தியா கவனிச்சு அனுப்பியிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி சப்புன்னு முடிஞ்சிட்டா நல்லா இருக்காதுல்ல? அதனாலதான் கிளைமேக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியா அதுல ஒரு ட்விஸ்ட் கொடுத்தேன். எப்படி, நல்ல காரம் மனம் மசாலான்னு சூப்பரா இருந்துச்சா? மாயா, உயிரோடு இருக்கிற சின்ன தம்பியை கொண்டுட்டாருன்னு என் புருஷனை மாட்டி விட்டு, என் அப்பா தான் சின்ன தம்பியை கொண்டுட்டாருன்னு என் பொண்ணையே பொய் சாட்சி சொல்ல வச்சு. இங்க பாரு, நீ என் கூட எப்படி வேணாலும் விளையாடு, ஆனா என் புருஷன் அவர் உயிரோட விளையாடாத. ஒழுங்கு மரியாதையா உயிரோடு இருக்கிற சின்ன தம்பியை போலீஸ்ல ஒப்படைச்சிரு. அந்த வேலையை பண்ணு, புரிஞ்சுதா? உங்க அம்மா இவ்ளோ வேலைக்காரி வேஷத்துல வேவு பார்க்க அனுப்பியிருக்கா. உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க உங்க அம்மா என்னென்ன வேலை பார்த்திருக்கா பாத்தியா? உங்க அம்மா தான் லைன்ல இருக்கா, ஒரு நிமிஷம் இரு. அக்கா, நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாதுக்கா. அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னா என் பொண்ணுக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியாம போயிடும்ல. அதுவும் இல்லாம நான் ஏன் சின்ன தம்பியை மறைச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன்னா அவனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். முதல்ல அத புரிஞ்சுக்கோங்கக்கா. மாயா, என்ன நீ என்ன புத்தி கிட்டத்தனமா பேசிட்டு இருக்க? ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியும். இங்க பாரு, சின்ன தம்பி அவளை விரும்புறான்னு தெரிஞ்சதுமே எல்லார்கிட்டயும் கலந்து பேசி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் தான் அவகிட்ட சொன்னேன். ஐஷு, அப்படியா? உங்க அம்மா உனக்கு சின்ன தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாமே. மா, ஐஷு முடியும் சொல்லுவ, அப்புறம் முடியாதுன்னு சொல்லுவ, அப்புறம் அப்பாவை ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லுவ. இங்க பாரு, உன் டிராமா எல்லாம் என்கிட்ட எடுபடாதுமா. மலை கோயில நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்க சொன்னீங்க, அத நான் நம்பின ஒரு நிமிஷத்துல என் சின்ன தம்பிய கொல்ல பாத்தீங்க. வேண்டாமா, நீ எனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்க வேண்டாம், ஒண்ணும் பண்ணி வைக்க வேண்டாம். எனக்கு என் சித்தி இருக்காங்க, அவங்க என்ன பாத்துப்பாங்க. என்னாச்சுமா? மா, சரி ஐஸ்வர்யா, நீ போ, போய் ரெஸ்ட் எடு. பயப்படுறியா? இந்த பயம் என் வீட்டுக்குள்ள வரும்போதே இருந்திருக்கணும். ஆனா நீ ஒன்னும் பயப்படாத, என் ரேஞ்சுக்கெல்லாம் உன்ன மாதிரி எடுபிடிக்கிட்டெல்லாம் வீரத்தை காட்ட மாட்டேன். அப்புறம் இத பாரு, நான் ஜாலி மூட்ல இருக்கேன், நான் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஓடி போயிடுறியா? ஓடி போயிடு, ஓடு 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 ஓடு. எப்படி இருக்கீங்க? இருக்க. நீ எப்படி இருக்க பொண்ணே? இது பாக்குறீங்கல்ல, பார்த்தா தெரியல. சூர்யாவோட குழந்தை. என் பேத்தி எப்படி இருக்கா? உன்னை பார்த்து சிரிக்கிறாளா? இப்போதைக்கு நம்ம வீட்டில் அவ மட்டும்தான் சிரிக்கிறா. என்ன சொல்றது, நம்ம ஜட்ஜ்மெண்ட் என்னைக்குன்னு கூட தெரியல.
நீங்க இந்த மாதிரி கவலைப்படாதீங்க. எப்படியாவது நீங்க விடுதலை ஆகி வெளியில வந்துருவீங்க. என்ன பொண்ணு இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்ற? ஐஸ்வர்யா சாட்சி சொன்னதை வச்சு பார்க்கும்போது தீர்ப்பு நமக்கு எதிராக தான் வரும்னு தோணுது பொண்ணி. நீங்க எங்க அதை பத்தி யோசிக்கிறீங்க? பெரிய சாட்சியம், பெரிய சாட்சி, பொய் சாட்சி, நியாயமும் தர்மமும் நம்ம பக்கம் இருக்கு. ஆண்டவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கான். அதனால தீர்ப்பும் நமக்கு சாதகமா தான் வரும். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க தைரியமா இருங்க. மாயா என்கிட்ட என்னால உன் புருஷனை காப்பாத்த முடியும்னு என்கிட்ட சவால் விட்டான். அப்போ என்னடா இதுன்னு எனக்கு டவுட் வந்துச்சு. நான் ராணி அக்கா கிட்ட கேட்டேன். அவங்க தான் ஒரு யோசனை சொன்னாங்க. சின்ன தம்பி உயிரோட தான் இருக்கான். அதுவும் அவ கஸ்டடியில தான் இருக்காங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. சரி, இப்போ அவனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? கவலைப்படாதீங்க. இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு, அதையும் பண்ண மாட்டோமா? அவ ஏழு கடல் ஏழு மலை தாண்டி அவனை எங்க ஒளிச்சு வச்சிருந்தாலும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். கண்டிப்பா நீங்க விடுதலையாகி வந்துருவீங்க. தைரியமா இருங்க. ராஜாராம், டைம் அடிச்சு வாங்க. சரி பொண்ணே. என்ன பார்கவி, வலிக்குதா? அடிச்சா வலிக்கத்தானே செய்யும். இப்ப நான் உன்னை எது கடிச்சேன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியல மேடம். நான் உன்னை எவ்வளோ நம்புன? பூஜா மாதிரி நீயும் துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே. மேடம், இப்படி எல்லாம் பேசாதீங்க மேடம். சத்தியமா நான் என் மனசார உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல மேடம். ஓ, அப்படியா? சரி, இந்த சீதாவை எப்படி பிடிச்ச? அவ எப்படி உனக்கு பழக்கம்? எத்தனை நாளா பழக்கம் சொல்லு. இப்பவாவது உண்மையை சொல்லு. சொல்லு பார்கவி, கேக்குறல்ல. இல்ல மேடம், அன்னைக்கு நான் ஆபீஸ் போயிட்டு வரும்போது இந்தாங்க. இல்லங்க, பணம் எனக்கு எதுவும் வேண்டாம். அதுக்கு பதிலா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இடத்துல வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். அப்பவே உனக்கு அவ மேல சந்தேகம் வந்திருக்க வேண்டாம். பொம்பளை கிட்ட அடி வாங்குற அளவுக்கு எந்த திருடனாவது அவ்வளவு சப்பையாவா இருப்பான்? உனக்கு அப்படி அறிவு இருந்திருந்தா அவ நல்லவளா கெட்டவளா, எந்த ஊரு, எங்க இருந்து வரா, எல்லாத்தையும் விசாரிச்சு கூட்டிட்டு வந்திருப்ப. முட்டாள், முட்டாள். இல்ல மேடம், நான் அவளுக்கு பணம் கொடுத்தேன், அவ வாங்கிக்கல. அதுக்கு பதிலா எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டா. அதுலதான் நான் மெல்ட் ஆயிட்டேன் மேடம். மெல்ட் ஆயிட்டாளா? மெல்ட் ஒன்னெல்லாம் இல்ல மேடம். நீங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஐஸ்வர்யாவை பாத்துக்க ஒரு வேலைக்காரி வேணும்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு மேடம். அதான் உடனே அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த நேரத்துல எனக்கு விசாரிக்கணும்னு தோணல மேடம். நானும் அந்த நேரத்துல பிளைண்டா இருந்துட்டேன். உனக்கு அவ நல்ல தெரிஞ்சவனு நம்பி சும்மா பேருக்கு ரெண்டு கேள்விய கேட்டு உடனே அவளை வேலைக்கு சேர்த்துக்கிட்ட. இப்ப பாத்திய நீ என்னாச்சுன்னு? ஏய், அவ பொன்னியோட ஆளுடி. ஐஸ்வர்யா கிட்ட நல்ல கூலா பேசி பழகி சின்ன தம்பி இருக்கிற இடத்த நைஸா தெரிஞ்சுக்கிட்டா. அடுத்த நிமிஷம் அத பொன்னிக்கிட்டயே சொல்லிட்டா.
பொன்னி போலீஸ் ஜீப்போட அங்க வந்துட்டா. சப்போஸ் நான் சின்ன தம்பியை ஷிஃப்ட் பண்ணாம அங்கேயே வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இப்ப அப்படியே அலாக்கா என்னை தூக்கிட்டு போய் மாமியார் வீட்டுல வச்சிருப்பாங்க. உனக்கு என்ன, மூணு வேளை நல்ல பிரியாணியா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருப்ப, நான் அங்க போய் களி தின்னுட்டு உட்கார்ந்துருக்கணுமா? உன்னெல்லாம் கண்மூடித்தனமா நம்பினா ஜெயில போய் உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். சாரி மேடம், இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன், கேர்ஃபுல்லா இருப்பேன். தப்பு பண்றது இல்ல, பண்ணணும்னு நினைச்சாலே நீ இருக்க மாட்டேன். பொண்டாட்டி கூட நான் ஊட்டுண்டா, நீ யார கேக்குறதுக்கு? என்ன நீங்க வாங்கிட்டோ? ஆ ஆ ஆ எப்படி?